ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நம்ம 3-in-1 மேஜிக் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது. அதாவது நம்ம சில டைமில் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு திடீர் திடீர்னு ஒரு சூப்பர் சூப்பரான சர்ப்ரைஸ் கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும், செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல? அதே மாதிரி தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ரொம்ப சூப்பர் சூப்பரான சர்ப்ரைஸை உங்களால் பார்க்க முடியும். இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மணி அட்ராக்ஷனுக்கு. மணி அட்ராக்ஷனுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த டெக்னிக் வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% இல்லை 1000% வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் உங்களால். சரி, ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபா நோட் எடுத்துக்கோங்க. அதாவது சில பேர் வந்துட்டு இந்தியன்ஸாக இருப்பீங்க, சில பேர் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு, அதாவது டாலர்ஸு, ரியால், ரிங்கிட் இந்த மாதிரிலாம் மணி வந்துட்டு வேரி ஆகும். அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க. அதில் பென்சிலில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து பென்சிலில் ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிவிட்டு அந்த பண நோட்டோட சென்டரில் வந்துட்டு சின்னமன் பவுடர், அதாவது பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையை பவுடர் பண்ணியிருப்போம்ல, அந்த பவுடரை சென்டரில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். அந்த பண நோட்டை வந்து ரோல் பண்ணும் உங்கள் சைட் பார்க்குற மாதிரி. அந்த சின்னமன் பவுடர் கீழே கொட்டிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணி உங்களோட பர்ஸில், அதாவது வாலெட்டில் நீங்கள் அதை வச்சிடணும். இந்த நோட்டை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. 15 days அப்படியே நீங்கள் அதை விட்டுருங்க. இது உங்கள் பர்ஸில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் பணத்தால், அதாவது நிறைய மணி வந்து அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், ஆனால் ரொம்ப பவர் அதிகம். இப்போ நம்ம வீட்டில் சால்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சால்ட் வச்சாவே நமக்கு மணி வந்துட்டு ஃப்ளோவாக நம்ம வீட்டை தேடி வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதை நீங்கள் வைக்கும்போது உங்களோட வாலெட் நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் அந்த வந்துட்டு உங்கள் பர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக பணத்தால் நிரப்பி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பணம் வந்துட்டு எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்காது. அதாவது ஜாப் போகிறவங்க அப்படின்னா அந்த மாத கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரை ஆகிடும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்தோம் அப்படின்னா சில டைம் அவங்களோட பிஸ்னஸ் நல்லா டாப்பாக ஹையாக இருக்கும், சில டைம் வந்துட்டு லோவாக இருக்கும், சில டைம் மீடியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பணம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, திடீர்னு நம்ம கையில் காசு இல்லாமல் போகுது அப்படிங்கிற நேரத்தில் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த மணி வந்துட்டு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை ஆகாமல் இல்லை காசே கையில் நிற்காமல் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க கையில் காசே தங்காது. எப்படி காசு வந்தாலும் அதை அவங்கக்கிட்ட இருந்து உடனடியாக ஏதாவது ஒரு அமௌண்ட் கட்டுறதுக்காகவோ லோனுக்காகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த பணத்தை வந்து அவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் கூட அவங்கக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒயிட் கண்டெய்னர் அல்லது மிரர் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒயிட் கண்டெய்னர் எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. இந்த சிராமிக்லலாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் பவுலு அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட் பவுல் அல்லது ஒயிட் டம்ளர் அந்த மாதிரி, ஓகேவா? அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு ரைஸ் எடுத்துக்கணும், 3 bay leaf எடுத்துக்கணும், அடுத்து சின்னமன் பவுடர் கொஞ்சம், 1 ரூபா நோட்டு. ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒயிட் கண்டெய்னர் அல்லது அந்த ஒயிட் ஜாரில் இப்போ நீங்கள் ஒரு கைப்பிடி ரைஸ் வச்சுருக்கீங்களே, அதை வந்துட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு,
அந்த கண்டெய்னருக்குள்ளேயே மூணு இடத்துல நீங்கள் பேலீஃபை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஃபுல்லாக டிப் பண்ண தேவையில்ல, சும்மா லைட்டாக நீங்கள் சொருகி வச்சிங்கன்னா போதும். ஒரு மூணு இடத்துல வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சென்டர் பகுதியில் கொஞ்சம் சின்னமன் பவுடர் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த சின்னமன் பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிற பிளேஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ரூபா நோட்டை ரோல் பண்ணி அந்த அதோட சென்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அதாவது சின்னமன் பவுடர் போட்டிருக்கீங்களே சென்டர் பகுதியில் ரைஸ் மேலே, அந்த இடத்துல நீங்கள் ரூபா நோட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிளேஸில் வச்சுருங்க. இது வச்சு 5-10 டேஸில் கண்டிப்பாக சுத்தமாக மணியே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய மாதிரி ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு டைமில் ரொம்ப ஹை அமௌண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும். இதை வந்து மணி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, உங்களுக்கு கஸ்டமர்ஸே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இதை செஞ்சு நீங்கள் வந்துட்டு இதை வச்சு பாருங்கள். அதுவும் மணி வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் இதை வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க, உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகும். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த டெக்னிக் செய்ய, ஒரு க்ரீன் கலர் கேண்டில், ஒரு சில்வர் காயின், ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் அதாவது கல்லுப்பு, கொஞ்சம் வாட்டர், ஒரு குட்டி மிரர் பவுல், ஒரு டூத்பிக். இது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அண்ட் செகண்ட் டெக்னிக் வந்து நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம், அதுக்கு டைமிங்கே கிடையாது. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மணியை பயங்கரமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப மணி ப்ராப்ளமில் இருக்கிறவங்க கூட இந்த டெக்னிக்கை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களை தேடி பணம் கிடைக்கும். பட் இந்த தேர்ட் மெத்தட் மட்டும் நீங்கள் ஃப்ரைடே தான் செய்யணும். ஃப்ரைடேயில் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைமில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? சரி, இதை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பவுலில், அது பிளேட் மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், அந்த பவுலில் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வாட்டரை ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ், அதாவது இந்த வாட்டர் வந்து ரைஸ் வந்து அந்த வாட்டரில் டிப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு பிறகு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸை அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுடணும். இது ரெண்டையும் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க. அந்த பேலீஃபில் நம்பர் 8 அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேலீஃபை அப்படியே பேர்ன் பண்ணுங்கள், எரிச்சிருங்க. எரித்து அந்த சாம்பல் வந்துட்டு நீங்கள் அந்த ரைஸும் சால்ட்டும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கள, அது மேலேயே அந்த பேலீஃப் வந்து சாம்பலை வச்சுருங்க. அதாவது பர்ஃபெக்டாக எப்படி நம்ம அந்த பிளேஸ்லேயே வைக்கிறது அப்படின்னா நீங்கள் அதை எரிக்கிறதே வந்துட்டு ஏதாவது ஒரு பிளக்கர் வச்சு எரிங்க, அல்லது ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அந்த பேலீஃபை வந்துட்டு கேண்டிலில் எரித்து அதை எரிக்கும் போதே வந்துட்டு அந்த பவுல்கிட்டேயே வச்சு எரிங்க. அப்போ தான் அதோடய சாம்பல் ஃபுல்லாக அதில் இறங்கும். ஓகேவா? ஸோ அந்த சாம்பல் மேலே இப்போ அந்த காயினை வைக்கணும். ஒரு சில்வர் காயின் சொல்லியிருந்தல, அந்த காயினை நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு க்ரீன் கலர் கேண்டில இப்போ நீங்கள் எடுத்து அந்த கேண்டிலில் சைடில் நீங்கள் ரைட் பண்ணணும். டூத்பிக்கை வச்சு ரைட் பண்ணுங்கள். அதாவது அந்த டூத்பிக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் டூத்பிக்காக எடுத்து அதில் நீங்கள் ரைட் பண்ணும் உங்களோட நேம், உங்களுக்கு எவ்வளோ மணி தேவைப்படுது அந்த மணியை ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் ரைட் பண்ணிடுங்க. ரைட் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் இப்போ அந்த காயின் மேலே வச்சிடணும். காயின் வைக்கிறதுக்கு நீங்கள் கேண்டில் கொஞ்சம் மெழுகு வந்துட்டு கரைச்சி அந்த ஹீட் இருக்கும்போதே அந்த காயின் மேலே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது ஃபிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேண்டில் ஏற்றிட்டு அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ இது முழுக்க முழுக்க மணி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். க்ரீன் கலர் கேண்டில் எப்பவுமே வந்துட்டு மணி அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த கேண்டில் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த கேண்டில் ஃபுல்லாக எரியிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அந்த கேண்டில் எரியும் போது உங்களோட பண தேவைகள் எல்லாம் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம், ஆனால் பாசிட்டிவாக மட்டும்தான் நீங்கள் பேசணும். அங்கே வந்து அழுகக்கூடாது, உங்களோட கஷ்டங்களை நினைக்கக்கூடாது, நெகட்டிவாக நீங்கள் பேசக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். ஓகேவா? மணி ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் அங்கே சொல்லலாம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கேண்டில் ஃபுல்லாக உருகி முடித்த பிறகு, அது ஆஃப் ஆன பிறகு, அதில் இருக்கிற அந்த காயினை எடுத்து நீங்கள் எங்கே உங்கள் வீட்டில் கேஷ் வைப்பீங்களோ அந்த கேஷ் வைக்கிற இடத்துல இந்த காயினை நீங்கள் வச்சிடணும். எந்த காரணத்து கொண்டும் இந்த காயினை நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது செலவு பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ். இந்த மூணு டெக்னிக்கும் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே மணி பிளாக்கேஜ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து ரிமூவ் ஆயிரும். சில பேர் வந்துட்டு எனக்கு இன்றைக்கே பணம் தேவைப்படுது, ரொம்ப எமர்ஜென்சி அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கள, அவங்க எல்லாருமே கூட இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டெக்னிக்கை இம்மிடியட்டாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே எப்போ வருதோ இப்போ நான் சொன்ன அந்த தேர்ட் டெக்னிக்கை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து பணம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்கள். இந்த மூணு டெக்னிக்கை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சர்ப்ரைஸாக உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். இது உண்மையிலேயே ஒரு மேஜிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.